பொதுவாகவே கடற்கரை என்பது அனைத்து மக்களுக்கும் விருப்பமான ஒரு இடம். கடற்கரைக்கு சென்றால் மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதால் அனைவருக்குமே செல்ல பிடிக்கும். அதுவும் இரவு நேரங்களில் கூட்டம் இல்லாத போது கடற்கரையில் அமர்ந்து கடலை ரசிப்பது தனி சுகம். ஆனால் 6 மணிக்கு மேல் கடற்கரைக்கு செல்ல காவல்துறை அனுமதி கொடுக்காத ஒரு இடம் குஜராத் மாநிலத்தில் உள்ள சூரத்துக்கு அருகில் உள்ளது. இந்த கடற்கரை தான் டூமாஸ் பீச். இந்த கடற்கரை முழுவதும் உள்ள மணல் கருப்பு கலரில் உள்ளது. இந்தியாவில் இருக்கிற மர்மமான இடங்கள்ல இதுவும் ஒன்று. இரவு நேரங்களில் இந்த கடற்கரைக்கு அனுமதி மறுப்பதன் காரணம் என்னன்னா, இங்குள்ள மக்கள் இரவில் இந்த கடற்கரையில் ஆவிகள் உலா வருவதாக நம்புறாங்க. அதே போல இங்குள்ள மணல் கருப்பா இருக்க காரணம், இந்த கடற்கரைக்கு அருகில் இறந்தவர்களை எரிக்கக்கூடிய மயானம் இருந்ததாகவும் அவர்களுடைய சாம்பல் இந்த கடற்கரையில் கலந்து கருப்பு நிறமாக மாறிவிட்டதாகவும் சொல்றாங்க. மேலும் இரவில் இந்த கடற்கரைக்கு சென்ற சில பேர் காணாம போய்விட்டதாக சொல்றாங்க. காணாம போனவர்களுடைய உடல்கள் கூட கிடைப்பதில்லைன்னு சொல்றாங்க. சில பேர் இரவு நேரங்களில் வித்தியாசமான சத்தம் வருவதாகவும் சொல்றாங்க. அது ஆவிகள் எழுப்பும் சத்தம்னு சொல்றாங்க. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் கூற்று என்னன்னா, இந்த கடற்கரைக்கு பக்கத்துல உள்ள சில தொழிற்சாலைகளில் இருந்து இரும்பு தாது கழிவு வெளியேறி இந்த மணல்ல கலந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த மணல் கருப்பு கலரா மாறி இருக்கலாம் அப்படின்னும் சொல்றாங்க. அதே போல இரவு நேரங்களில் வரும் வித்தியாசமான சத்தம், சில பூச்சிகள் விடும் சத்தம், அதை இங்குள்ள மக்கள் தவறா புரிஞ்சு பயப்படுறாங்கன்னு சொல்றாங்க. என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் இங்குள்ள மக்கள் இன்று வரை இது ஒரு அமானுஷ்யம் நிறைந்த கடற்கரைன்னு நம்புறாங்க. அதனாலதான் காவல்துறை 6 மணிக்கு மேல் இந்த கடற்கரைக்கு செல்ல அனுமதி கொடுப்பதில்லை.